வணக்கம், நான் டாக்டர் ராஜ்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், கவரி மருத்துவமனை, சேலம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங், அதாவது மாதவிடாய்க்கு பிறகான இரத்தப்போக்கு. ஸோ மாதவிடாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது சினைப்பையிலிருந்து கருமுட்டை, அதாவது ஓவிலேஷன் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நிலைக்கு பேர் தான் போஸ்ட் மெனோபாஸ். ஸோ இதுக்கப்புறம் வர ஒரு இரத்தப்போக்கு வந்து ஆபத்தானதா அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக செக் பண்ணோம். இது ஏன் வருது அப்படின்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. பெரும்பாலான சமயங்களில் வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிறதுனால வெஜினா மற்றும் யூட்ரஸ் லைனிங்கில் இருக்கிற அந்த மெல்லிய திசுக்கள் வந்து இன்னும் மெல்லிதாகிறதுனால இரத்தப்போக்கு ஏற்படலாம். 10% வந்து இது புற்றுநோயாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் இருக்கிறப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் ஒரு பயாப்சி எடுக்கிறது மூலமாக புற்றுநோய் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். புற்றுநோய் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம முற்றிலும் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது.